அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பெரும்பாலும் எல்லா மாணவர்களுமே வந்து எதிர்பார்க்குற ஒரு எக்ஸாம் என்னென்னா குரூப் ஃபோர் தான் சரிங்களா இப்போ குரூப் டூ குரூப் டூயே கூட கூட பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் நீங்கள் பெரும்பாலும் டிகிரி முடிச்சிருந்தாலுமே கூட நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுற ஒரு எக்ஸாம் எதுன்னா குரூப் ஃபோர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த எக்ஸாமை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ப்ளஸ் அதில் வந்து எப்படி படித்த நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதில் பார்க்கலாம் சரியா முதல்ல அதோடைய மார்க் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா இருநூறு கேள்விகள் கேட்கப்படும் அதோடய மார்க் பார்த்திங்கன்னா முந்நூறு மார்க்கு சரிங்களா அப்போது இருநூறு கொஸ்டினில் அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டினில் உங்களுக்கு மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் எது அப்படி பார்த்திங்கன்னா தமிழ் தான் சரிங்களா தமிழ் வந்து நூறு கேள்வி வரும்போது அப்போது நீங்கள் வந்து படிக்கிறதுல மிக முக்கியமாக அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுன்னா தமிழுக்கு தான் கொடுக்கணும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் மேக்ஸ் வந்து இருபத்தைந்து கேள்விகள் கேட்கப்படும் அந்த இருபத்தஞ்சு கொஷின்ஸ் எப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் ப்ளஸ் அதோடைய ப்ரீவியர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்க மேக்ஸ் சரிங்களா ஸோ இதை வரையும் பார்த்தாலே போதுமானது இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி நான்கு இருபத்தி மூணுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேவா இதை தவிர்த்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் தான் அது ஒரு சில சில சிமிலர் மிஸ்டேக்ஸ் வந்து வரும் இப்போது இந்த தமிழ் தமிழ் வந்து நூறு கேள்விகள் மேக்ஸ் வந்து இருபத்தைந்து கேள்விகள் இருநூறு கேள்விகளுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கேள்விகள் எங்கேருந்து கிளியராக வரும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் சரியா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் படித்தா மட்டும் போதுமானது தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் அதாவது முதல்ல வந்து சிக்ஸ்திலருந்து டென்த்து வரைக்கும் க்ளியராக படித்தா போதுமானது தென் நெக்ஸ்ட் வந்து லெவன்த்து டுவெல்த் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த சிக்ஸ்திலருந்து டென்த்து வரைக்கும் தமிழ் நீங்கள் தெளிவாக படித்தாலே எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் எடுத்துகிட முடியும் அப்போ லெவன்த் டுவெல்த் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஓ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பிளஸ் நீங்களும் எடுத்துட முடியும் இப்போ தமிழில் ஒரு நைன்ட்டி செவன் நைன் எயிட் அந்த லெவலில் வந்துட்டு வந்து இந்த வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு ஒன் டுவெண்ட்டி அப்படின்னா கண்டிப்பாக நல்லா கிளியர் பண்ண முடியும் அதை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜிகே சரியா ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வரையும் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க மற்ற மந்த்லி மந்த்லி இருக்கிற மேகசின் படிக்கிறத விடவும் அதர்வைஸ் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறதை விடவும் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு சில கண்டென்ட்ஸ் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கலாம் சரியா டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அதில் இருக்கிற வார்த்தைகளை அதாவது அந்த எந்தெந்த கொஷின் கேட்க முடியுமோ அந்த ஸ்கீம்ஸு ஸோ அந்த அவார்ட்ஸு அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கணும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் ஆன்சரில் எப்படிலாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு அதை நல்லா நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேப்பர் படிக்கும்பொழுது ஓ இந்த மாதிரி கேட்கலாம் இந்த மாதிரி வரலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வந்துச்சு அந்த ஐடியாவில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம் ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிகே சரியா ஓவராலாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் சொல்லியிருந்தேன் அதில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தமிழும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மேக்ஸும் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போயாச்சு ரிமைனிங் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் வந்து ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா ஸோ கரண்டாக பிரைஸ் வந்து ஒரு டென் ஆர் மேபி டென்னு தான் வரும் ஜிகே வரையும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு சிக்ஸ்ட்டி குள்ளே வந்து ஜிகே தான் வந்து அமையும் அந்த ஜிகே வரையும் இது வந்து ஒரு கடல் மாதிரி சரிங்களா ஸோ ஜிகே வரையும் வெறுமனே வந்து ஒரு ஹிஸ்ட்ரியோ பாலிட்டியோ இது மட்டுமே வராது சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸில் நாலு சப்ஜெக்ட் இருக்கும் சோசியலில் ஒரு நாலு சப்ஜெக்ட் இருக்கும் சயின்ஸில் என்ன நாலு அப்படின்னு பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பாட்னி ஜுவாலஜி இந்த நாலு சப்ஜெக்டும் சேர்ந்து தான் சயின்ஸ் இதுவும் இதில் அடங்கும் ப்ளஸ் வந்து சோஷியல் அதாவது சமூக அறிவியல் பொறுத்தவரையும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி பாலிட்டது சிவிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தென் நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் தென் நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரஃபி சரியா ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட்டும் சேர்ந்து தான் வந்து சோசியல் சர்வீஸ் சோசியல் சயின்ஸ் ஓகே ஸோ இந்த நாளும் இந்த நாளும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு சப்ஜெக்ட் நீங்கள் படித்தா தான் இந்த அறுபத்தஞ்சு கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும் இதே நீங்கள் குரூப் டூ சொல்கிறீங்க அப்படின்னா குரூப் டூ ஜிகே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ இருக்க சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா குரூப் டூ தான் ஜிகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் நீங்கள் யூனிடெட் யூனிட் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்து படிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் குரூப் ஃபோர் மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிகேவில் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜிகே நீங்கள் படித்தாலும் புக் பேக்கு பாக்ஸ் கொஸ்ட் மட்டும் படிச்சுக்கோங்க மற்ற எதுவுமே தேவையில்லை மற்றதை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களால் ஞாபகம் வச்சிக்க முடியாது அப்போது நீங்கள் உங்களுடைய முழு நோக்கம் அதாவது முழு வேலை உங்களுடைய எதில் இருக்குன்னா தமிழ் மேலே தான் இருக்கணும் தமிழ் வந்து கரைச்சி குடிச்சிருக்கணும் அப்போ சிக்ஸ்த்லேருந்து டென்த்து வரைக்கும்ன்றதை விட சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தெளிவாக படிச்சிருக்கணும் அது சிக்ஸ்திலருந்து எயித்து வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நைன்த்து டென்த்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதில் நைன்த்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை தவிர்த்து லெவன்த்துலேருந்து ஒரு மாதிரி இருக்கும் சரி டென்த்து புக் கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரியா அதனால் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் நீங்கள் தெளிவாக படிச்சிக்கோங்க அதை தவிர்த்து டெய்லி ஒரு டெய்லி என்ன பண்ணுன்னா ஒரு ஆஃப் தமிழ் ஒரு ஆஃப் மேக்ஸ் ஒரு ஆஃப் தமிழ் ஒரு ஆஃப் மேக்ஸ் அதாவது காலையில் தமிழ் படிச்சோன்னா அடுத்தது வந்து நம்ம மேக்ஸ் படிக்கணும் இல்லை காலையில் மேக்ஸ் பார்த்தோன்னா அடுத்தது நம்ம தமிழ் பார்க்கணும் மேக் மேக்ஸிமம் என்ன பார்க்கணும் அப்படின்னா காலையில் தூங்கி வந்த உடனே தமிழ் படிக்க ஆரமிச்சிடணும் தமிழ் ஃபுல்லாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் நீங்கள் அடுத்தது உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ காலையில் ஒரு நாலு மணிக்கு ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து வைக்கணும்னா அதுலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் இல்லை ஒன்பது மணி வரைக்கும் தமிழ் ஃபுல்லாக படிங்க தமிழ் படித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் ரிலாக்ஸ் ஆகும் சாப்பிடுங்க ஃப்ரீயாக இருங்க ஏதாச்சும் வீடியோ பாருங்கள் டிவி மூவி ஏதாச்சும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆகிடும் நைட்டில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸ் பார்க்கலாம் சரியா இந்த மாதிரி டெய்லி ஒரு டாப்பிக் ஒரு டாப்பிக் அப்படியே கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக அவ்வளோ சிலபஸ் ஈஸியாக முடிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஜிகே பார்க்குறது உங்கள் புக் பேக்கும் மார்க்ஸ் கொச்சனோ லைட்டாக பார்த்துட்டே வரலாம் சரியா ஸோ இந்த மெத்தடில் படித்தாலே போதுமானது இதை தவிர்த்து வந்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் ஓகேவா ஓகே அதர்வைஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ